வாழைத்தண்டு நிறைய பேர் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன், நம்ம பீட்டரில் பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நார்லாம் இதில் வந்துடும். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. கூட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். கடலைப்பருப்பு, ஒரு பொடி பைத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நாலு விசில் விட்டுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டு அண்ட் மிக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்டு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு நிறைய பேர் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியும், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன், இந்த மாதிரி கருவேப்பிலை இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது இந்த குச்சி வந்து, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட கனமாக இருக்கிற குச்சி இருந்தால் எடுத்துங்க. சும்மா இதை மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பீட்டரில் பீட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நார்லாம் இதில் வந்துடும். கொஞ்சம் தண்டு வந்து எலசாக இருக்கணும், சம்டைம் அது தெரியாமல் நம்ம வாங்கிடுவோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நார் அது வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்துடும். இல்லை நீங்கள் கையில் உங்களுக்கு எடுக்க தெரியும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இதை ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு காற்று போகாத பாத்திரத்தில் நீங்கள் மூடி வச்சிட்டாவே இது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிடும். இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். கடாயை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. கூட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து குக்கிங் ஆயில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு கொஞ்சம் போட்டுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து. நம்ம வந்து இதில் கடுகு உளுந்து சீரகம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன், இந்த பூண்டை கூட போட்டுக்கலாம். இந்த பூண்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த பூண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ளேவர் இதில் வந்துட்டு. ஸோ இந்த பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், நார்மல் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெங்காயம் அளவுக்கு போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தக்காளி வந்து போட்டுங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே என்ன பண்ணுங்கள், நான் ஆச்சி மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆச்சி மஞ்சள் தூள், ஆச்சி பெருங்காயம் தூள், ஸ்பூன் கூட இதுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை அந்த டைமில். அந்த அளவுக்கு வந்து பெருங்காயம் தூளை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இந்த வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. ரொம்பவும் பெருசாக வெட்டிடாதீங்க, வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி லெவலில் இருக்கணும், டைஸாக இருக்கணும். உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ ரொம்ப வந்து ஹெல்தி ஓரியன்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப வச்சிடாதீங்க. கூட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், தண்ணி வந்து அதிகமாக வச்சுருவாங்க. தண்ணி வந்து செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த கூட்டு வந்து. அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த வெஜிடபிள் வந்து இந்த குக் ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேங்காய் வந்து பேஸ்ட் அரைக்க போகிறோம். இந்த தேங்காய் வந்து நம்ம குருமாக்கெலாம் அரைக்கிற மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன், ஒரு பச்சை மிளகாவை இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. கொஞ்சமாக சீரகம், இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ரொம்ப ஃபைனாக இல்லை, கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். ஸோ இப்போ போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து அரைக்கும் போது போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க. நான் எல்லாத்தையும் அரைச்சி போட்டால் ரொம்ப காரமாயிடும். ஸோ இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு இது வேகும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே வேக விட்டுருங்க. ஓகே, நம்ம இந்த பேஸ்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தேங்காய் பேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிள் வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள்.
நான் இங்கே வந்து குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடி கடலைப்பருப்பு, ஒரு பொடி பைத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி 4 விசில் விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு போட்டுங்க. ஸோ இதில் வெஜிடபிள் தான் ஜாஸ்தி இருக்கணும். ஆச்சியோட சீரகப்பொடி, சீரகம் ஃப்ளேவர் தான் இதில் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம சீரகப்பொடி போட்டாச்சு, இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொத்தமல்லி, ஃபைனலாக வந்து ஆச்சியோட நெய் நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வாழைத்தண்டு மிக்ஸ் ப்ரௌட் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் ஆல்சோ மோர் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.